தமிழ் முருகன் மேற்றிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்ய அமையணும்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைத்து கொள்ள நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வரன்களுமே பெண் வீட்டாருடைய முழு சம்மதத்தோடு தான் பதிவிடுறோம் எனவே இந்த வீடியோவில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட முகவரி அனுப்பி உங்கள் வாழ்க்கை துணை வரனை வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு வந்தனா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அருந்ததியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு வெறிச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கொஞ்சம் உடல் பருமனாக இருந்ததுனால ரொம்ப நாளாகவே இவங்களுக்கு திருமண தடை வந்துட்டு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஜாதகப்படி பார்த்தாக்க இவங்களுக்கு தோஷம் இருந்ததுனால இந்த மணமக்களுக்கு வந்துட்டு திருமணம் பந்தமே தனக்கு வந்துட்டு கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு வருத்தத்தில் இருந்த நிலமையில் ஒரு மணமகன் வந்துட்டு இவங்களை நல்லபடியாக கல்யாணமும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் திருமணமாகி ஒரு ஆறு மாதத்துலயே தன்னுடைய கணவர் வந்துட்டு இவங்களை விட்டு வெறுத்து ஒதுக்கி போயிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கு முதல் கணவர் முதல் கணவராக வந்து வர் வந்துட்டு குடி பழக்கத்துக்கு அடிமையாகி தனக்கு தான் கூட அடிக்கடி வீட்டுக்கு வராமல் வெளியிலேயே தங்கிக்கிட்டு ரொம்பவே இவங்களுடைய வந்துட்டு சந்தேகப்பட்டு அடித்து குடும்பப்படுத்தினால இந்த மணமகள் வந்துட்டு திருமண வாழ்க்கையை வெறுத்துட்டு இவங்க வெளிவந்துட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த மணமகள் வந்துட்டு மணமகன் வந்துட்டு எங்கே போனாங்கன்னே தெரில இப்போதைக்கு இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே தன்னுடைய கணவரை பிரிஞ்சு தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால குழந்தை தேவைக்காகவும் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஆண் துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு குளித்தலை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் கிராமப்புறத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்னை மாதிரியே படிச்சிருந்தாலும் பரவாயில்ல இல்லை படிப்பு அழகெல்லாம் முக்கியம் கிடையாது ஆனால் தன்னை கடைசி வரைக்கும் அன்பாக நேசித்து தான் கூட ஒரு அம்மா அப்பாவாக இருந்து ஒரு நல்ல நண்பராக இருந்து தன்னை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை தேவையான இந்த மணமகளுக்கு பெருசா வசதி வாய்ப்புலாம் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு மாதிரியே ஒரு ஏழ்மை குணத்தை சேர்ந்த ஒரு நல்ல ஆண் துணை தேவன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த தடையும் கிடையாது கலப்பு திருமணமாக இருந்தாலும் பரவாயில்ல தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இருந்துட்டாலும் கூட ஒன்று பண்ண கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்